ஓகே கைஸ் ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. மெர்சல் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுனே இருந்தேன். இந்த எச்ச வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. நியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, மெர்சல் படம் அந்த மெர்சல் டைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில். அண்ட் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு. மெர்சல் படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அக்டோபர் 3 வரைக்கும் மெர்சல் படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க தெனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் பண்ணுற வேறன்னு தெரியல. என்ன இஷ்யூனா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மெர்சல் ஐடென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படம் டைட்டில் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தாங்களாம். பட் அந்த டைட்டில் நம்ம திருடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னடா தளபதி படம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, எந்த விதமான ஒரு ஃபூட்டேஜும் வெளியே லீக் ஆகலை, நல்லா பிளான் படி போகுது, டீசர் நேற்று ரிலீஸ் ஆகி 24 hoursக்குள்ளே 10 million வியூஸ் தாண்டி எங்கேயோ போகுது, 700,000 லைக் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த நியூஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம கோபமாக இருக்கு எனக்கு. ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணிடலாமான்னு இருக்குது இந்த வீடியோவில். பட் என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அந்த எச்ச வேலை செய்கிறவனுக்காக நான் கெட்ட வார்த்தை பேசி என்னோடய ஸ்டாண்டர்ட் நான் குறைச்சிக்க விரும்பலை. கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் சீக்கிரமாக தேனாண்டல் ஃபிலிம் சால்வ் பண்ணிவிட்டு, ஸோ மெர்சல் படத்தை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் திவாலிக்கு ரிலீஸ் பண்ணால் போதும், எங்களுக்கு ட்ரெய்லர் கூட இப்போ வேணாம். தேனாண்டல் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஒரு டீசரை பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க மெர்சல் டீசரை. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சால்வ் பண்ணிவிட்டு மெர்சல் படத்தை திவாலிக்கு ரிலீஸ் பண்ணால் தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த எச்ச வேலை செய்கிறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. தளபதி படம் வந்தாலே இந்த மாதிரி வேலை தான் செய்வானுங்க, வேறு எந்த ஒரு ஆக்டருக்கும் பண்ண மாட்டானுங்க. இதுலேயும் நம்ம தளபதி படம் பார்த்திங்கன்னா எந்த விட கெட்ட விதத்தில் படம் இருக்காது, எல்லாமே யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு UA கூட வாங்காது, யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கும். ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தேனாண்டல் ஃபிலிம்ஸ் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பிங் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா, ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லார் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், ஸோ படத்தை மட்டும் திவாலி அன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த சின்ன இஷ்யூ கூடி சீக்கிரம் சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், எல்லாருக்கும் தெரியட்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ எல்லா தளபதி ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது தளபதி குரூப், அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸோட. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், பிரச்சனை எதுவும் இருக்காது, ஸ்மூத்தாக நடக்கும்னு தோணுது. பட் ஹைகோர்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க 3rd வரலும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் எதுவும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேனாண்டல் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ அதுக்குள்ளே சால்வ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா மெர்சலோட டைட்டிலுக்கே ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்மார்க் ஒன்ஸ் பண்ணிட்டால் எதுவுமே பண்ண முடியாது, ட்ரேட்மார்க் மாற்றவும் முடியாது. ஏன்னா காசு கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணி ட்ரேட்மார்க்லாம் வாங்கின டைட்டிலை நாங்கள் தான் முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதமான இதில் ஒத்துக்க மாட்டாங்க லா அண்ட் ஆர்டரில். ஸோ ஸ்டே டியூன், இந்த விஷயத்தோட அப்டேட் இன்னும் நிறைய நம்ம சேனலில் வரும். பீஸ் அவுட்.